முகம் சுருக்கம் நீங்கி நல்ல ஸ்கின் டைட்டாகி முகம் நல்ல இளமையாக தோற்றமளிக்க இது ஒரு ஈஸியான டிப்ஸ். இதை செஞ்சாலே முகம் வந்து நல்ல இளமையாக தோற்றமளிக்கும். எவ்வளவு வயசானாலும் முகம் வந்து ஸ்கின் வந்து சுருங்கவே சுருங்காது, ஸ்கின் வந்து அவ்வளோ நல்லா வந்து டைட்டாக இருக்கும். 60 வயசானாலும் 20 வயசு மாதிரி அவ்வளோ வந்து நல்லா டைட்டாக இருக்கும் ஸ்கின் வந்து. இது ஒரு தடவை போட்டு பார்த்தாலே அவ்வளவு செம்மையான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு முறை போடும்போதே இது வந்து நல்லா வந்து தெரியும், நம்ம ஸ்கின் வந்து நல்லா அப்படி டைட்டாகிறது நல்லா தெரியும். பார்க்கும்போதே ஒரு தடவை போட்டுருக்கும்போதே அவ்வளோ நல்லா தெரியும். இதை போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, முகத்தை எப்பவுமே போடுற மாதிரி ரெகுலராக ஏதாவது ஒரு சோப்பு அல்லது ஏதாவது ஒரு ஃபேஸ் வாஷ் போட்டு முகத்தை சுத்தமாக வந்து ஃபஸ்ட்டு கழுவிடணும். முகத்தை சுத்தமாக கழுவிட்டு முகத்தை அப்படியே வந்து நல்லா வந்து காய விடணும். முகம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரி இதை ரெடி பண்ணி முகத்தில் வந்து அப்ளை பண்ணணும். முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ஒரு மணி நேரம் அளவுக்கு வந்து விடணும். முகத்தில் ஃபஸ்ட்டு நல்லா வந்துட்டு கை வச்சு விரல்களால் நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கணும். கண்ணை சுற்றி, கண்ணம், நெத்தி, சுருக்கங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்துட்டு நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கணும். மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்துட்டு நல்லா திக்காக வந்து, இதில் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது, நல்லா திக்காக வந்துட்டு முகத்தில் அப்ளை பண்ணணும். திக்காக தடவி கொடுக்கணும். திக்காக தடவி கொடுத்து ஃபேஸ் மாஸ்க் மாதிரி நல்லா திக்காக தடவி கொடுக்கணும். திக்காக தடவி கொடுத்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு மேலே வைக்கலாம். எவ்வளோ நேரம் அது வந்து முகத்தில் வந்து காயுதோ அந்த அளவுக்கு வந்து முகத்தில் ஸ்கின் வந்து நல்லா டைட்டாகும். அவ்வளோ டைட்னஸ் கொடுக்கும் வந்துட்டு, காய காயத்தான் ஸ்கின் வந்து நல்லா டைட்டாகும். இதை வந்து டைம் இருந்தால் டெய்லி கூட செய்யலாம். அப்படி இல்லை வேலைக்கு போகிறவங்க அப்படின்னா 3 நாளைக்கு ஒரு டைம் செய்யலாம், வாரத்தில் 2 நாளைக்கு அந்த மாதிரி செய்யலாம், அல்லது 2 நாளைக்கு ஒரு டைம் செய்யலாம். இதை வந்து பெண்கள் மட்டும்தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, இதை ஆண்களும் வந்து செய்யலாம். செம சூப்பராக இருக்கும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆண்களும் வந்து இதை போடலாம். முகத்தில் இருக்கிற எல்லா சுருக்கமும் நீங்கி முகம் வந்து நல்லா டைட்டாகும். இது வந்து சுருக்கங்கள் நீங்கி டைட் ஆகிறதுக்கு தான் இந்த ரெமெடி வந்து நல்ல டைட்டாகும். அப்போ 1 மணி நேரத்துக்கு மேலேயே வந்து விடலாம், எதுவுமே பண்ணாது. ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ நல்லது தான், ஸ்கின்னுக்கு வந்து எந்த பாதிப்புமே இதனால் கிடையாது. 1 மணி நேரம் கழிச்சிட்டு, 1 மணி நேரம் கழித்த பிறகு இதை வந்து ஸ்கின்னில் இருந்து இப்படி உரிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி அப்படியே வந்து உரிச்சு எடுத்தா அப்படியே வந்து வரும். அப்படி நல்லா உரிச்சு எடுத்துட்டா முகத்தை கழுவ கூட தேவையில்லை. அது உரிச்சு எடுத்துட்டு பார்த்தாலே ஸ்கின் வந்து அவ்வளோ நல்லா டைட்டாக இருக்கும். முதல் இருந்ததுக்கும் இப்போ அதை உரிச்சு எடுத்ததுக்கப்புறம் முகத்தை பார்க்குறதுக்கும் அவ்வளோ மிகப்பெரிய அளவான ஒரு டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். அந்த அளவுக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா டைட்டாக இருக்கும். அவ்வளோ பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ ஆச்சரியமாகவும் இருக்கும். இதை உரிச்சு எடுத்த பிறகு அப்போவே வந்து உடனே முகத்தை கழுவணுமா அப்படின்னா வேண்டாம். அதை உரிச்சு எடுத்துட்டு லைட்டாக கொஞ்சோண்டு ஒரே ஒரு சொட்டு அளவுக்கு ஆலிவ் ஆயில் எடுத்துகிட்டு, ஆலிவ் ஆயில் இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஆல்மண்ட் ஆயில் இருந்தால் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரே ஒரு சொட்டு தான், அது ரெண்டுமே இல்லைனாலும் ஒரு சொட்டு தேங்காய் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சொட்டு தேங்காய் எடுத்துகிட்டு அப்படியே லேசாக முகத்தில் இது போட்ட இடத்துல அப்படியே கொஞ்சம் லேசாக தடவி கொடுக்கணும். தடவி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கூட, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சுட்டு கூட கழுவிக்கலாம். ஆனால் இதை வந்து பகலில் போடுறத விட நைட்டில் போடுறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். நைட்டில் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை வந்துட்டு, தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை போட்டு இந்த மாதிரி இதை உரிச்சு எடுத்துகிட்டு முகத்தை வந்து கொஞ்சம் நேரமாயிட்டு வெறும் தண்ணியில், சோப்பெல்லாம் போடக்கூடாது, வெறும் தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு அப்படியே படுத்துக்கலாம். காலையில் எப்பவுமே குளிக்கிறப்போ முகத்துக்கு சோப்பு அல்லது ஃபேஸ் வாஷ் ஏதாச்சும் ஒன்று காலையில் போட்டுக்கலாம்.
ஃபேஸ்க்கு வந்து என்ன போட்டாலுமே நைட்டில் போடுறது தான் செம்ம ரிசல்ட் கொடுக்கும். ஸ்கின்னுக்கு பொறுத்த வரைக்கும், ஃபேஸ்க்கு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ரெமெடி பண்ணினாலுமே, எந்த ஒரு ஃபேஸ் பேக் போட்டாலுமே நைட்டில் போடுறது தான் அவ்வளோ அருமையான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அவ்வளோ சூப்பராக வந்துட்டு நைட்டில் மட்டும்தான் அது வந்து இருக்கும். பகலில் செய்கிறத விட நைட்டில் செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது என்ன போடுறது அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சன்ரைஸ் அல்லது ப்ரூ காஃபி தூள், ஏதாச்சும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு காஃபி தூள், சன்ரைஸ் ப்ரூ அந்த மாதிரி காஃபி தூளில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள் எடுத்துக்கலாம், எடுத்துக்கணும். எடுத்து ஒரு பவுலில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு நல்லா மிஷினில் கொடுத்து அரைச்சா, நைஸாக அரைச்சா சப்பாத்திக்கு போடுறதான ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் காஃபி தூள், ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு. அதுக்கப்புறம் ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துக்கணும். ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு, ஒரு ஸ்பூன் காஃபித்தூள், ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு, இந்த மூணையும் ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கணும். தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. அந்த முட்டையிலேயே வந்துட்டு இந்த ரெண்டையுமே நல்லா வந்து இந்த கோதுமை மாவையும் காஃபித்தூளையும் போட்டு நல்லா வந்து கலக்கணும். நல்லா கலக்கும்போது நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா திக்காக வரும். இன்னும் அடிக்கடிக்கு அப்படியே நல்லா நுரைச்சிக்கிட்டு வரும். நல்லா அடிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு அதை அப்படியே வச்சிடணும். அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் எடுத்து முகத்தில் வந்து அதை நல்லா அப்படியே மசாஜ் கொடுத்து, ஃபஸ்ட்டு மசாஜ் கொடுத்து தான் அதுக்கப்புறம் தடவணும். முகத்தில் நல்லா திக்காக வந்து இதை வந்து போடணும். நல்லா திக்காக போட்டால் இது காய காய ஸ்கின் வந்து அப்படியே இருகிறதே நமக்கு நல்லாவே தெரியும். அப்படியே நல்லா காஞ்சிக்கணும். ஈரமாக இருக்கிறப்பெல்லாம் இது எடுக்கக்கூடாது. இது நல்லா காயிறதுக்கு எப்படியும் 1 மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகும். நல்லா வந்து காயணும். ஈரத்தன்மையே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஈரத்தன்மை இருந்தால் ஸ்கின் வந்து டைட் ஆகாது. அப்படியே கழுவி எடுத்துட்டாலும் ஸ்கின் வந்து டைட் ஆகாது. இதை வந்து நல்லா காயத்தான் விடணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நல்லா அப்படியே வந்து உரிச்சு எடுக்கணும். முடியிலையெல்லாம் ஒட்டாமல் போட்டால் அப்படியே உரிச்சு எடுத்துட்டு எண்ணெய் மட்டும் தடவிட்டால் போதும். லேசாக ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு தடவிட்டால் போதும். முடியிலையெல்லாம் ஒட்டுனா உடனே கழுவ வேண்டியது இருக்கும். உடனே வந்து கழுவக்கூடாது. உடனே கழுவிட்டாலும் அவ்வளோ சீக்கிரமாக நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்காது. உடனே கழுவாமல் இருந்தால் தான் ஸ்கின் வந்து அப்படியே டைட்டாகவே இருக்கும். அப்படியே இறுகினது இறுகின மாதிரியே இருக்கும். கழுவிட்டால் ஸ்கின் வந்து லூஸ் ஆகிடும். உடனே கழுவக்கூடாது. கொஞ்சம் லேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கழுவலாம். இல்லைன்னா காலையில் எழுந்திரிச்சு கழுவலாம். அது வந்து நல்லா உரிச்சு எடுக்கிற அளவுக்கு வந்துட்டு நல்லா காஞ்சிருக்கணும். ஆனால் ஏன்னா காயிலனால் உரிக்க வராது, காஞ்சால் தான் உரிச்சு எடுக்க முடியும். நல்லா கழுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா கழுத்தில் வந்து இந்த கருப்புகளெல்லாம் இருக்கும். செயின் போட்டால் 2 சைடும் கழுத்தில் வந்து இந்த கருமைகள் வந்து அப்படியே இருக்கும். இதை போட்டால் அது எல்லாமே போயிடும். அது மட்டும் இல்லை, முகத்தில் சின்ன சின்ன முடி இருக்கும். காதுகிட்ட கன்னத்தில் நிறைய பெண்களுக்கு வந்துட்டு மீசையெல்லாம் வந்து வளர்ந்துருக்கும். இதை அப்படி போட்டு உரித்து எடுக்கும்போது அந்த முடியெல்லாம் எல்லாமே வந்துட்டு அப்படி வந்துடும். வந்து ஃபேஸ் வந்து அவ்வளோ அழகாக, முகம் வந்து அவ்வளோ சுத்தமாக, அவ்வளோ பளிச்சுன்னு நல்லாயிருக்கும். ஏன்னா முகத்தில் இருக்கிற அந்த முடியெல்லாம் வெளியில் வந்துருச்சுன்னா முகம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை உரித்து எடுக்கும்போதே இந்த முடி எல்லாமே வந்துடும். இதை போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம முகம் இருந்ததுக்கும் இதை போட்டதுக்கப்புறம் இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய அளவான வித்தியாசம் தெரியும். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இதை வந்துட்டு டெய்லி போட்டால் இன்னும் கூட நல்லாயிருக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டாலும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை வந்துட்டு முகம் வந்து கொஞ்சம் ஸ்கின் வந்து சுருங்குது அப்படின்னு தெரியும் போதெல்லாம் இதை வந்து போடலாம். இது எல்லா வயசுக்காரங்களும் இதை போடலாம். கைகளில் போடலாம். கையில் வந்து சுருக்கங்கள் நிறைய இருந்துச்சுன்னா கையில் போடலாம். கழுத்தில் போடலாம்.
ஸ்கின் வந்து லூஸானால் தான் சுருக்கங்கள் வந்து வரும். ஸ்கின் வந்து டைட்டாக இருந்தால் சுருக்கங்கள் வரவே வராது. அதனால் இது போட்டுச்சுன்னா ஸ்கின் வந்து நல்லா டைட் ஆகிடும், சுருக்கங்களை அதுக்கப்புறம் வரவே வராது. இதை வந்து அடிக்கடி போடலாம். எப்போல்லாம் போடணும்னு தோணுதோ அப்போல்லாம் வந்து இதை போடலாம். நல்ல சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். முகத்தில் இருக்கிற முடியை நீக்கிறதுக்கும் இந்த ரெமடி வந்து ரெடி பண்ணி போடலாம். ஏன்னா முகத்தில் இருக்கிற முடி எப்படி போகும், எப்படி என்ன செஞ்சு அதை வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க. அப்படி உள்ளவங்க இதை போட்டாலே, இதை போட்டு உரிக்கும் போதே முகத்தில் இருக்கிற எல்லா முடியும் வந்துடும், சுத்தமாக வந்துடும். முகம் பார்க்குறதுக்கே அவ்வளவு சூப்பராக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும், நல்ல டைட்டாக இருக்கும். வேறு ஸ்கின் வந்துட்டு சொல்ல முடியாத அளவுக்கு வந்துட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ வந்து ரொம்ப இளமையாக இருக்கும். முகம் வந்து பார்க்குறதுக்கே வந்து அது நமக்கே ஆசையாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஸ்கின் வந்து அவ்வளோ இளமையாக இருக்கும். ஆண்களும் போடலாம், பெண்களும் போடலாம், யார் வேணால் போடலாம், எந்த வயசு உள்ளவங்க வேணாலும் போடலாம். ஆனால் சோப்பு போட்டு கழுவக்கூடாது, கண்டிப்பாக வந்து சோப்பு போட்டு கழுவக்கூடாது. மறுநாள் தான் சோப்பு போட்டு கழுவணும். எந்த ஒரு ஃபேஸ் வாஷ் அல்லது சோப்பு அந்த பேக் போட்ட அன்னைக்கு பயன்படுத்தவே கூடாது. மறுநாள் தான் போடணும், அப்போ தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.